ஏழு தலைமுறைகள், 209 வருடங்கள், பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ நிறுவனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. தொடர்புக்கு 9842713500. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் திமுக கொடி கட்டி வந்த காரை நிறுத்தி சோதனை செய்தனர். காரில் சட்டவிரோதமாக கடத்தி வரப்பட்ட 1 கோடி ரூபாய் மதிப்பிலான 2.5 கிலோ திமிங்கல எச்சத்தை காவல்துறையினர் கைப்பற்றினர். காரில் வந்த அழகு, பழனிசாமி, குமார் ஆகிய 3 பேரை கைது செய்து திமிங்கல எச்சம் எங்கிருந்து கடத்தி வரப்பட்டது, எங்கு கொண்டு செல்லப்படுகிறது என்பது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தான் லஞ்சம் தரவில்லை என்பதால் அழகர்சாமி மற்றும் நாகராஜனிடம் லஞ்சம் பெற்றுக்கொண்டு தனது செல்போனை பறிமுதல் செய்து வடமதுரை காவல்துறையினர் சட்டவிரோத காவலில் வைத்திருந்ததாக சரவண பாலகுருசாமி என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்துள்ளார். வழக்கு விசாரணையின் போது காவல் நிலையத்தில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தால் உண்மை தெரியவரும் என மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. காவல் நிலைய சிசிடிவி பதிவுகள் 30 நாட்களுக்கு மேல் தானே அழியும் வகையில் வைக்கப்பட்டுள்ளதால் தற்போது அதை ஆராய முடியாது என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதற்கு அதிருப்தி தெரிவித்த நீதிபதி, காவல் நிலையத்தில் வைக்கப்பட்டுள்ள சிசிடிவி காட்சிகளை 18 மாதங்கள் பத்திரப்படுத்துவதை காவல்துறை உறுதிப்படுத்த வேண்டும் என அறிவுறுத்தினார். தடுப்பூசி போட்டுக்கொள்வது கட்டாயம் என மாநில அரசு போட்டுள்ள உத்தரவு தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் சட்டத்திற்கு எதிரானது என கூறிய வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. தேசிய பேரிடர் மேலாண்மை சட்டத்தின் கீழ் தடுப்பூசி போடுவதை கட்டாயமாக்க மாநில அரசுகளுக்கு அதிகாரம் உள்ளது என தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. தடுப்பூசி போடாதவர்களால் தான் கொரோனா உருமாற்றம் அடைந்து வருவதாகவும் நிபுணர்களின் ஆய்வு முடிவுகள் இதை உறுதி செய்துள்ளதாகவும் கூறப்பட்டது. இந்தியாவில் கடந்த 2 ஆண்டுகளில் யானைகள் தாக்கியதில் 1061 பேர் உயிரிழந்துள்ளார்கள் என மத்திய வனத்துறை அமைச்சகம் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளது. 2020 53 பேரும் 2021 14 பேரும் புலிகள் தாக்கி உயிரிழந்துள்ளதாக கூறியுள்ளது. தமிழகத்தில் 2020 58 பேரும் 2021 57 பேரும் யானை தாக்கி உயிரிழந்துள்ளதாக தெரிவித்துள்ளது. தனக்கு வழங்கப்பட்டு வந்த பாதுகாப்பு திரும்ப பெறப்பட்டது தொடர்பாக அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். விசாரணையின் போது சி வி சண்முகத்துக்கான பாதுகாப்பை மறு ஆய்வு செய்த போது அவருக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை என தெரிய வந்ததாகவும், மத்திய மாநில உளவு பிரிவினரும் அவருக்கு அச்சுறுத்தல் ஏதும் இல்லை என தெரிவித்ததாகவும் தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இது தொடர்பாக மனுதாரருக்கு 2 வாரங்களில் அறிக்கை வழங்க இருப்பதாக கூறப்பட்டது. இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதி விசாரணையை 2 வாரங்களுக்கு தள்ளி வைத்தார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன், 1500 ரூபாயாக வழங்கப்பட்டு வந்த உதவித்தொகை 211147 மாற்றுத்திறனாளிகளுக்கு 2000 உயர்த்தி வழங்கப்பட்ட அறிவிப்பு நேற்று முதல் அமலுக்கு வந்தது என கூறினார். நிதிநிலையை பொறுத்து மாற்றுத்திறனாளிகளின் அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும் என்றும், வரும் டிசம்பருக்குள் மெரினாவில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நிரந்தர பாதை அமைக்கப்படும் என்றும் தெரிவித்தார். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் உள்ள தன்னை விடுவிக்க கோரி நளினி தொடர்ந்துள்ள வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. பேரறிவாளனுக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளதைப் போல நளினிக்கும் ஜாமீன் வழங்க வேண்டும் என மனுதாரர் தரப்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டது. இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதி, தண்டனை பெற்றவர்களுக்கு ஜாமீன் வழங்க எந்த சட்டம் வழிவகுக்கிறது என கேள்வி எழுப்பி இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தை தான் அணுக வேண்டும் என கூறினார். நளினியை முன்கூட்டியே விடுதலை செய்வது தொடர்பான வழக்கின் விசாரணையை நாளை மறுதினத்திற்கு ஒத்திவைத்தார். ஆறுமுகசாமி ஆணையத்தில் 2வது நாளாக ஆஜரான அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், ஜெயலலிதா இறப்பதற்கு முன்தினம் ஓபிஎஸ் உள்பட 3 அமைச்சர்கள் ஜெயலலிதாவை பார்த்தனர் என்றும், ஜெயலலிதாவுக்கு எதிராக சசிகலாவும் அவரது குடும்பத்தினரும் எந்த சதித்திட்டமும் தீட்டவில்லை என்றும் கூறியுள்ளார். டிசம்பர் 4 தேதி ஜெயலலிதாவிற்கு இதயம் செயல் இழந்த பின்பு மீண்டும் இதய துடிப்பை தூண்டும் சிபிஆர் சிகிச்சை செய்தது பற்றி தனக்கு தெரியாது என்றும், மாலை 5 மணி வாக்கில் எக்மோ பொருத்தப்பட்டது தொடர்பாக அப்போதைய சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் கூறினார் என்றும் தெரிவித்துள்ளார். திருப்பரங்குன்றம், தஞ்சாவூர், அரவக்குறிச்சி ஆகிய 3 இடைத்தேர்தல்களில் போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர்களை ஜெயலலிதா தான் தேர்வு செய்தார் என்றும், வேட்புமனுவில் அவர் கைரேகை வைத்தது தனக்கு தெரியும் என்றும் ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார்.
இரண்டு நாட்களாக ஆறுமுகசாமி ஆணையத்தில் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வத்திடம் நடைபெற்ற விசாரணை இன்றோடு நிறைவடைந்தது. 11 மணி நேரம் நடைபெற்ற விசாரணையில் ஆணையம் தரப்பில் 120 கேள்விகளும், சசிகலா தரப்பில் 34 கேள்விகளும், அப்பல்லோ மருத்துவமனை தரப்பில் 11 கேள்விகளும் ஓ பன்னீர்செல்வத்திடம் கேட்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. 7 முறை சம்மன் அனுப்பப்பட்டதில் 6 முறை மட்டுமே கடிதம் வந்தது என்றும், 2 முறை மட்டுமே ஆஜராக முடியாத சூழல் ஏற்பட்டது என்றும், அதற்கான காரணத்தை ஆணையத்திடம் விளக்கினேன் என்றும் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். சசிகலா மீது தனிப்பட்ட மதிப்பும் மரியாதையும் இருக்கிறது என ஆணையத்திலும் செய்தியாளர்களிடமும் தெரிவித்தார். உயர்கல்வி பயிலும் மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் தமிழக அரசின் திட்டத்தை போல மத்திய அரசிடம் ஏதேனும் திட்டம் உள்ளதா என மக்களவையில் திமுக எம்பி டி.ஆர். பாலு கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த மத்திய சமூக நீதித்துறை அமைச்சர் நாராயணசாமி, ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள் வெவ்வேறு விதமான கல்வி உதவித்தொகை திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன என்றும், மத்திய அரசு வழங்கக்கூடிய நிதி உதவிகளுக்கு பொதுவான கொள்கைகள் இருக்கின்றது என்றும் கூறினார். ஆசிய மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் கொரோனாவின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதை அடுத்து சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பொதுமக்கள் கொரோனா தடுப்பு வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் எனவும், மாவட்ட மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள் தடுப்பூசி போட்டுக்கொள்ளாத நபர்களை கண்டறிந்து தடுப்பூசி போட நடவடிக்கை எடுக்கவும் முதலமைச்சர் அறிவுறுத்தினார். ஆப்கானிஸ்தானில் தாலிபான்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு 6ஆம் வகுப்புக்கு மேல் பெண் குழந்தைகள் படிக்க அனுமதிக்கப்படவில்லை. தற்போது அனைவருக்கும் கல்வி உத்தரவாதப்படுத்தப்படும் என ஆப்கானிஸ்தான் கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அடுத்த வாரம் பள்ளிகள் திறக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அனைவருக்கும் என தாலிபான்கள் குறிப்பிட்டுள்ளதால் அனைத்து வகுப்பில் படிக்கும் மாணவிகளும் பள்ளி செல்ல அனுமதிக்கப்படுவர் என புரிந்து கொள்ளப்படுகிறது. தமிழகத்தில் இன்று மட்டும் 48 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இன்று மட்டும் 89 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். 535 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தொடர்ந்து 2வது நாளாக இன்றும் உயிரிழப்பு இல்லை. தேசிய அளவில் இன்று மட்டும் 1581 பேர் புதிதாக கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 23913 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கடந்த 24 மணி நேரத்தில் 33 பேர் உயிரிழந்துள்ளனர். இன்றைய நிலவரப்படி இந்தியாவில் மொத்தம் 181,56,1944 டோஸ் தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளன. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 30,58,879 பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் இதுவரை 10,15,62,989 டோஸ் தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளன.